السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه حزب الله. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين قطب الأولياء افتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيع إلى يوم القيامة الله يا أحد வான்மறை வகுத்தளித்து இவ்வையகம் செழிக்க வைத்த வல்லோன் அல்லாஹ்விற்கே வற்றா புகழ் அனைத்தும். இருள் சூழ்ந்த இவ்வையகத்தில் இஸ்லாம் எனும் அருளை சூழ வைத்த நற்குணத்தின் தாயகம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தவர்கள் மீதும் அவர்களது வாழ்வை தனது வாழ்வாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஈ தாபிஈன்கள் இமாம்கள் மற்றும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிலவுக. உலகிலே வாழுகிற பொழுது இற இல்லமாம் காபா ஷரீஃபையும் இறை தூதுவரின் பூங்காவனமாம் ரவுதா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டு தரிசிக்கிற நல்ல நசீபனை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்பாளிப்பானாக. நோயில்லாத வாழ்வையும் ஆரோக்கியமான நர்வளத்தையும் நற்சுகத்தையும் அல்லாஹ் நமக்கும் நாம் நேசிக்கிற மக்களுக்கும் நம்மை நேசிக்கிற மக்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்பாளிப்பானாக. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அன்பிற்கினிய ஜமாத்தினர்களே, புனிதமிகு இந்த ஜும்மாவுடைய உரையில் இன்றைக்கு நாம் தேர்ந்து தெளிவடைகிற விஷயம் பள்ளிவாசல் நிர்வாகிகளே வாருங்கள், பள்ளியை நிர்வகிக்க வாருங்கள், அல்லாஹ்வின் இற இல்லத்தில் அடிபணிய வாருங்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு இந்த உலகத்தில் மிக பிடித்தமான இடம் மசாஜிதுஹா. ஒரு ஊரிலே ஒரு பகுதியிலே அல்லாஹ்விற்கு மிக மிக பிடித்தமான இடம் மசாஜிதுஹா, அதில் இருக்கிற பள்ளிவாசல்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர். அன்பிற்குரியவர்களை, பள்ளிவாசலை நிர்வகித்தல் என்பது, பள்ளிவாசலத்தினுடைய நிர்வாகம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய வீட்டை நிர்வகிப்பது போல அல்ல, ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அதை நிர்வகிப்பது போல அல்ல. நேரம் போலன்னு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருவோம், ஆரம்பிச்சு நமக்கு தெரிஞ்சவங்க பழக்கமானவங்க எல்லாத்தையும் சேர்த்து விட்டுருவோம். அதை மெயின்டைன் பண்றதுக்குள்ள நம்ம படக்கூடிய பாடு படாத பாடா இருக்கும், அப்படிதானே? அப்படி ஒரு சாதாரண நாம் பயன்படுத்துகிற வாட்ஸ்அப் இதுவே இந்த நிலை இருக்குது அப்படின்னா, இது நிர்வகித்தல் என்பது நம்முடைய வீட்டை போல அல்ல, இது அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய இறையில்லம். அதை நிர்வகிக்கிற தகுதி, அதை கட்டுக்கோப்பாக கொண்டு செலுத்துகிற ஒரு அடையாளம், ஒரு ஆளுமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன் ஷரீஃபிலே சூரத்து தௌபாவிலே பதிவு செய்வான், இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ் என்று ஆரம்பித்து தன்னுடைய இற இல்லத்தை யாரெல்லாம் நிர்வகிக்க வேண்டும், அவர்கள் என்னென்ன அங்கத்தினர்களாக என்னென்ன பொறுப்பு வகிக்க வேண்டும், பொறுப்பு வகிக்கிறவர்கள் என்னென்ன தன்மையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்கிற பட்டியலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியே தொடராக நமக்கு தருகிறார். அல்ஹம்துலில்லாஹ், குமரி மாவட்டம் நம்முடைய ஈதாமொழி முஸ்லிம் ஜமாத் அதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது இன்று புதிய நிர்வாகம் எடுப்பதினால். அதனால் இதை பேசுவது மிகவும் ஒரு சால சிறந்ததாக ஒரு பொருத்தமாக அமையும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, பள்ளிவாசலை நிர்வகிக்கிறவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மன் ஆமன பில்லா, முதல் கண்டிஷன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வது முதல் வார்த்தை, ஈமான் தாரிகளாக இருக்க வேண்டும், மன் ஆமன பில்லா, ஈமான் தாரிகள். இரண்டாவது, வகாம சலா, தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாத்து ஜகா, ஜகாத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வலம் யஹ்ஷ இல்லல்லாஹ்,
அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் எவருக்கும் எந்த சூழ்நிலையிலும் அஞ்சாதவர்களாக பயப்படாதவர்களாக அல்லாஹ்விற்கு மாத்திரமே அடிமணிய கூடியவர்களாக தைரியமிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்கிற நீண்ட நெடிய பட்டியலை அல்லாஹ் தருகிறான். அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு தமிழகத்தினுடைய நிலைமை, இமாம்களுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? பள்ளிவாசலுக்கு எதிராக, பள்ளிவாசலுடைய நிர்வாகத்திற்கு எதிராக இந்த ஆயத், இந்த வசனம் அது எதிராக அல்ல. என்றைக்குமே வான்மறையின் வசனங்கள் நமக்கு சாதகமாகத்தான் அமையுமே தவிர என்றைக்கும் பாதகமாக அமையாது. ஆனால் தவறாக தப்பிதமாக நினைக்கிறவர்கள் இதை தப்பிதமாக எண்ணலாம். இந்த ஆயத் எப்படி இருக்கு தெரியுங்களா? இமாம்கள் பணி நீக்கம் செய்யப்படுவதற்கு மிக முக்கியமான ஆயத்தாக. ஏன்னா இதுல உள்ளதை நம்ம சொல்லிடுவோம். நாங்க 7 இயர்ஸ் 7 வருடங்கள் படித்து முடித்து ஒரு மஹல்லாவை கட்டுக்கோப்பாக வழிநடத்தக்கூடிய இமாம் சில நல்ல விஷயங்களை உரக்க மக்களுக்கு சொல்கிற பொழுது உண்மை கசக்கத்தான் செய்யும் என்கிற அடிப்படையில் சில நிர்வாகிகளுக்கு இதை பிடிக்காமல் ஆலிம்களை பணி நீக்கம் செய்யக்கூடிய நிலைமை அவலங்கள் ஏற்படுகிறது. தப்பு யாருனாலும் திருத்திக்கலுங்க. தவறை சொல்லி காட்டுவதுதான் இமாமுடைய பொறுப்பு. இந்த முசல்லா என்பது சாதாரணமானது அல்ல. நபிகள் நாயகத்தினுடைய மகாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இடம் இது. அந்த இடத்தை இன்றைக்கு நபிமாருடைய வாரிசுகளாக இருக்கிற உலமாக்கள் அலங்கரிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மஹல்லாவை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை வான்மறையின் வசனங்களூடாக சொல்லுகிறார்கள். யாரையும் குறை குறிப்பிட்டோ குறை கூறுவதற்கோ வேண்டிய அல்ல. அது அல்லாஹ்வுடைய ஸ்டேட்மெண்ட், அதை நம்ம திருத்திக்கொள்ளும். நம்மகிட்ட தவறு இருந்தால் அதை திருத்திக் கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் அப்பேற்பட்ட நிர்வாகிகளை அல்லாஹ் நம்முடைய பள்ளிக்கு தேர்வு செய்வானாக. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பள்ளியை நிர்வகித்தல் என்பது, அதை மேனேஜ்மெண்ட் செய்வது என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித்தரக்கூடிய முதல் வார்த்தை, முதல் வசனம், முதல் கண்டிஷன், மன் ஆமன பில்லா, ஈமான்தாரியாக இருக்கணும். அவர் ஈமான் கொண்டவராக இருக்கணும். ஈமான்னா என்ன? நம்மை பொறுத்தவரை உள்ள டெபினிஷன் என்ன? ஏதோ நம்ம கலிமா சொல்லிட்டோம், 5 வக்து தொழுதுட்டோம், இது மாத்திரம் ஈமான் என்பது அல்ல. மக்களை அரவணைத்து செல்வது, சகோதரத்துவத்தை பேணுவது, சமய நல்லிணக்கத்தோடு வாழ்வது, ஒரு மஹல்லா என்று சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் அல்ல, அதை சுற்றி வாழக்கூடிய பிற சமய சகோதரர்களும் கூட ஆதமுடைய மக்கள் என்கிற சகோதரத்துவ உணர்வோடு வாழ வேண்டும். ஒன்று, உலகத்துல 2 வகைகள் உண்டு. ஒன்று என்னதுங்களா? நமக்கு அல்லாஹ் ஈமானை தந்து விட்டான், பிறப்பால் நாம் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம். இன்னும் சில சமய பிற சமய சகோதரர்கள் நாம் ஈமானிலே வந்து விட்டோம், இனி அவர்கள் இன்ஷா அல்லாஹ் வரவிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நாடினால் இன்ஷா அல்லாஹ் வருவார்கள். அப்படின்னா அவர்களும் அங்கு இருக்க நம்மள மஹல்லாவிலே சுற்றி இருக்கக்கூடிய ஜோசப்பும் ஐயப்பனும் முருகனும் அவர்களும் நம்முடைய ஆதமுடைய மக்கள் என்கிற சமய சகோதர நல்லிணக்கத்தோடு நாம இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையே அவர்களுக்கு இஸ்லாத்தில் வருவதற்குண்டான ஒரு காரண காரியமாக இருக்கணும். அப்படின்னா நம்முடைய ஈமான் எப்படி இருக்கணுங்கிறத நம்ம விளங்கும். அன்பிற்கினியவர்களை, ஈமான்தாரிகள் என்றால் யார்? சகோதரத்துவத்தோடு வாழணும். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமா அதை நமக்கு போதிக்கிறது. லா இலாஹா இல்லல்லாஹ் ஏகத்துவம் என்றால் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், சகோதரத்துவம். அந்த சகோதரத்துவத்தோடு வாழக்கூடியவர்கள் ஈமான்தாரிகள், அதில் முதல் அங்கம் வகிக்கிறார்கள். இரண்டாவது, வகாம ஸலாத், தொழுகையில் நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கும். வாரம் ஒருமுறை, வருடத்திற்கு இருமுறை பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டு போகக்கூடியவர்கள் அல்ல. அப்படிப்பட்டவர்கள் நிர்வாகத்திற்கு தேவையில்லை, மஸ்ஜிதை நிர்வகிக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள். அகாமு ஸலாத், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கணும். 5 கால தொழுகையை இமாம் ஜமாத்தோடு பேணுதல் உடையவர்களாக இருக்கணும். வாரம் ஒருமுறை ஜும்மாவிற்கு மாத்திரம் வந்து போகக்கூடிய தலைவர்கள் நமக்கு தேவையில்லை. பள்ளிவாசலிலே வந்து அது என்ன நிறைவுரைகள் இருக்கிறது, அதில் என்னென்ன தேவைகள் இருக்கிறது, ஏதோ கரண்ட் பில்லு அல்லது நம்ம சம்பளம், இது பள்ளிவாசலுக்கு இது மட்டும் கொடுத்துட்டா மாத்திரம் நம்முடைய பொறுப்பு நீங்கி விட்டது என்று நினைத்து விடாதீர்கள். அன்பிற்கினியவர்களே, எப்பேற்பட்ட நிர்வாகம் நமக்கு தேவையில்லை. அல்லாஹுவை அடிபணியக்கூடிய நிர்வாகம், 5 கால தொழுகையிலே வந்து
தன்னுடைய நெத்தியை நிலத்தில் வைத்து ரப்புல் ஆலமீனுக்கு சுஜூது செய்து இபாதத்தோடு வாழக்கூடியவர்கள் தலைவர்களாக செயலர்களாக பொறுப்பு வகிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நேசிக்கிறான், அதை பிரியப்படுகிறான், அதை தன்னுடைய மஸ்ஜிதை நிர்வாகிக்க கூடியவர்களுடைய அடையாளமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். மூன்றாவது, ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படின்னா பணபலம் உள்ளவர்களாக இருக்கணும், வசதி படைத்தவர்களாக இருக்கணும். ஏன்னா பள்ளிவாசலுக்கு ஏதாவது ஒரு பொது காரியம் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்றால் அடுத்தவருடைய கையை எதிர்பார்க்காமல் தன்னுடைய பையில் என்ன இருக்குதோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் கணக்கு சொல்லக்கூடியவர்களாக, முதல்ல தான் தன்னுடைய பங்களிப்பு, நான் நம்முடைய மஹல்லாவின் வளர்ச்சிக்காக, நாம் நம்முடைய மஸ்ஜிதின் வளர்ச்சிக்காக நான் முதலாக இவ்வளவு டொனேஷன் இவ்வளவு கொடுக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய கரங்கள் உயர்ந்த கரங்களாக, கொடுக்கும் கரங்களாக இருக்கணும், வாங்கக்கூடிய கரங்களாக இருக்கக்கூடாது. ஜக்காத்தை கொடுக்கிறவர்கள் பின்புலம் பொருளாதாரம் படைத்தவர்களாக இருக்கணும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நான்காவது முக்கியமான ஒன்று, வலமெஹ்ஷ இல்லல்லா, அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் எவருக்கும் எந்த சூழ்நிலையிலும் அடிபணியாதவர்களாக பயப்படாதவர்களாக இருக்கணும். ஒரு பொது விஷயம் என்று வருகிற பொழுது பல நபர்கள் பல விதமா பேசத்தான் செய்வாங்க. அஞ்சு விரல் இருக்கு, அதெல்லாம் ஒன்னாவா இருக்குது. ஐந்து விரல் இருக்கிறது, எல்லாம் சமமாவாக இருக்கிறது இல்லையே. ஒன்று இரட்டையாக, ஒன்று கட்டையாக, ஒன்று உயரமாக, இன்னொன்னு ஷார்ட்டா, இப்படிதானே இருக்குது. அதுபோல ஒரு பொது தளம் என்று வருகிற பொழுது பல நபர்கள் பல விஷயத்தை குறித்து பேசத்தான் செய்வார்கள். தான் ரப்புல் ஆலமீனை நெஞ்சிலே நிலைநிறுத்தி அல்லாஹுவையும் அல் குர்ஆனையும் தாங்கியவர்களாக, அன்னலாரின் வழிமுறைகளை பின்பற்றியவர்களாக, யார் ஏசினாலும் பேசினாலும், யார் போற்றினாலும் புழுதிவாரி தூற்றினாலும் அல்லாஹுவுக்கு பயப்படக்கூடியவர்களாக, அடியார்களுக்கு பயப்படக்கூடாது. மனிதன் இன்னைக்கு பேசுவான், இன்னைக்கு ஏசுவான், நாளைக்கு புகழ்வான். அவனுக்கு கொடுத்தா அவன் புகழ்வான், தடுத்தால் ஏசுவான். இதுதான் மனிதனுடைய மனம், மனிதனுடைய இயல்பு இதுதான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்றைக்கும் நம்மை உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற ஒரு சிந்தனையோடு, அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் எவருக்கும் பயப்படாதவர்களாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட நிர்வாகிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஈதாமொழி முஸ்லிம் ஜமாத்திற்கு அல்லாஹ் இன்றைக்கும் என்றைக்கும் தந்தொருள் பாலிப்பானா. நம்முடைய மஹல்லாவுக்கு மாத்திரம் இல்லைங்க, எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் எல்லா பள்ளிவாசலுக்கும் இப்பேற்பட்ட நிர்வாகிகள் தான் வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனின் ஊடாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். இதுல என்னங்க தப்பு இருக்கு, இதுல என்ன குறை இருக்கிறது? அல்லாஹ் தன்னுடைய இல்லத்தை மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு நிர்வகிப்பதற்கு இவர்கள் தான் தகுதி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இதை உண்மையான இமாம்கள் அல்லாஹுக்காக வேண்டி மஹல்லாவுக்கும் மஸ்ஜிதுகளுக்கும் ஊரு நல்லா இருக்கணும், ஊரு நல்ல முறையில செல்லணும், ஊர் மக்கள் நல்லபடி வாழணும் என்று ஆலிம்கள் சொல்லுகிற பொழுது இந்த வார்த்தை எப்படி மக்களுக்கு மத்தியிலே சித்தரிக்கப்படுகிறது தெரியுமா? ஐயோ, அஜருத்து தன்னுடைய பொழப்புக்கு தானே ஆப்போச்சிட்டார் போல. இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் ஏன் அஜருத்து நீங்க ஜும்மால சொல்றீங்க? உண்மையை உரக்க சொல்வதற்குத்தான் இந்த ஜும்மாவின் தளம், ஜும்மாவின் மேடை. சும்மா இல்ல ஜும்மா என்பது. நல்ல விளைவிக்கணும், அன்பிருக்கிறவர்களை யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அதை இமாம்கள் சொல்ல போனா இன்றைக்கு பணி நீக்கம் ஏற்படுகிறதா இல்லையா? பல மஹல்லாக்கள்ல பல ஊர்கள்ல நடந்திருக்கு. ஒரு வேடிக்கையா ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, முதல் ஜும்மால அஜர்த் ரொம்ப காரசாரமா எதை பத்தி பேசுறாரா? வட்டியை பத்தி பேசுறாரா? வட்டியை பத்தி ரொம்ப அற்புதமா பேசுறாரு. யாராவது வட்டி வாங்கணும்னு சொல்லுவாங்களா? இமாம்கள் வட்டி வாங்கணும்னு சொல்லுவாங்களா? அது ஹராம், ஹராமை ஹராமாகத்தானே சொல்லணும். சொல்லும் பொழுது மக்கள் நினைச்சிட்டாங்களா, ஆகா நம்ம ஊரு தலைவர் ஏற்கனவே கொடுக்கல் வாங்கல இருக்கிறாரு, இவரு ஏன் இதை பத்தி பேசுறாரு, ரைட்டு இன்னைக்கு சீட்டு கிழிஞ்சிரும் மக்கள் நினைச்சிட்டாங்களா. சரி, ரெண்டாவது ஜும்மா, அடுத்த ஜும்மா வந்துச்சு. அடுத்த ஜும்மா வருகிற பொழுது அவரு ரொம்ப காரசாரமாக அனாச்சாரங்கள் அட்டுழியங்களை பற்றி மக்களுக்கு மத்தியில் இப்படிலாம் நடக்கணும் இப்படிலாம் வாழணும் என்பதை பற்றி, பிள்ளைகள் எப்படிலாம் வழி நடத்தப்பட வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவா சொல்லும் பொழுது நினைச்சாங்களா, ஆகா இவர் நம்ம செயலாரா பத்தி தான் பேசுறாரு போல.
ஏன்னா செயலாளர் குடும்பத்துல தான் பல பிரச்சனை நடந்திருக்கு. ஆனா அதை குறிப்பாகத்தான் இமாம் சொல்லியிருக்கிறார் போல, அவங்க பிள்ளை இப்படி போயிட்டு அவங்க பையன் இப்படி போயிட்டான், அதை குறிப்பாகத்தான் இவர் சொல்றாரு போல. ரைட்டு, இவர் வேலைக்கு இவரே உழவச்சிட்டாரு அப்படின்னு முத்திரை குத்திட்டாங்களாம். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த சமுதாய மக்களுடைய சீர்திருத்தத்திற்காக வேண்டி என்னென்ன வார்த்தைகள் இமாம்கள் சொல்கிறார்களோ அதையெல்லாம் தனக்காக அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள். அது அல்ல, இந்த ஜும்மா மேடை என்பது யாரையும் குறை குறிப்பிட்டோ குறை சொல்வதற்காக உண்டிய இமாம்கள் ஒரு காலமும் பயன்படுத்த மாட்டார்கள். அப்படி பயன்படுத்தினால் அவர்களது தவறு அது. நாம் சொல்வது அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் அதன்படி வாழுங்கள். அந்த தப்பு தவறு சொல்கிறோம் என்றால் அது நம்மிடம் இருக்கிறது என்றால் அதை நாம் திருத்திக் கொள்ள முயல வேண்டுமே தவிர, நம்மை தான் குறித்துதான் இவர் சொன்னார் என்கிற ஒரு கல்வீச்சு நமக்கு வேண்டாம். அதை இன்றைக்கு இந்த சமுதாயம் உணருமோ அன்றைக்கு தான் நம் சமுதாயம் மேலும். அன்பிற்கனை இவரை நல்ல யோசிக்கணும். பள்ளிவாசலுடைய பொறுப்பு என்பது சாதாரண சாமானிய விஷயம் அல்ல. அரசியலுக்கு அடித்தளமாக அடித்தளம் அமைத்து கொடுத்த உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், என் ஆட்சிக்கு கீழாக என் அதிகாரத்திற்கு ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியிலே ஒரு ஆடு நோய்வாய்ப்படுமையானால் அதற்கும் நான் பொறுப்புன்னு சொல்லலாம் உமர் ரலியல்லாஹு தஆலா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சந்நிதியிலே மண்டியிட்டு பாடம் படித்தவர்கள், பெருமானாரிடம் இருந்து அரசியலை கற்றுக்கொண்டவர்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் மூலமாக நிர்வாக திறனை பெற்றவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா, அப்பேற்பட்ட ஜனாதிபதி. அதனாலதான் நம்முடைய தேசத்தின் பிதா சொன்னார், என்றைக்கு உமரின் ஆட்சி காலம் நம் இந்திய தேசத்திற்கு வருமோ அப்பொழுது நம்முடைய நாடு வல்லரசு ஆகும் என்று சொன்னார். அரசியலுக்கு அடித்தளமே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். அப்படின்னா ஒரு ஒரு பொறுப்பை நிர்வகிக்கிறவர்களுடைய ஆளுமையும் ஆற்றலும் எப்படி இருக்கணும் எல்லாமே நமக்கு எல்லாம் கேள்வி கேட்க முடிகிறது. குள்ளுக்கும் சாயில் குள்ளுக்கும் மஸ்ரூலுன் என்ற ஐயத்தை தான் வகிக்கிற பொறுப்பை குறித்து ஒவ்வொருவரும் கேள்வி கேட்கப்படுகிறார்கள். இமாமாக இருக்கிறவர்கள் நாங்கள் முசல்லாவில் மாத்திரம் இமாம் அல்ல, உங்களுடைய தவறுகளை உங்களுடைய நன்மைகளை பாராட்டியும் திண்மைகளை சுட்டிக்காட்டவும் வந்தவர்கள். யாரையும் குறிப்பிட்டு அல்ல, நல்ல விளங்கினும். அதனால் அதுதான் இமாம்களுடைய பணி. அதற்காக வேண்டி தான் நம்ம உங்க இருக்கிறோமே தவிர வெறுமனே ருகூஸ்யூ செய்வதற்காக வேண்டி அல்ல. இரண்டாவதாக, இங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள், நான் அன்றைக்கே சொன்னது போல பெருமானார் மதீனாவில் காலடி தடம் வைத்ததற்கு பிறகு ரெண்டு காரியம் செய்தார்கள். ஒன்று மஸ்ஜிதை அமைத்தார்கள், இரண்டாவது மதரசாவை அமைத்தார்கள். மஸ்ஜிதையும் மதரசாவை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்று நம்முடைய பள்ளிகளுக்கு அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. மஸ்ஜிதும் வேண்டும், மதரசாவும் வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஒரு இமாம் இருக்கிறார், அந்த பிள்ளைகள் சரியாக ஓத தெரியவில்லை என்று சொன்னால் அது அவருக்கு பொறுப்பு, கேள்வி கேட்கப்பட வேண்டும். அவர் அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். ஒரு முதியவர், ஒரு வயதானவர், அவர் நாம சின்ன பிள்ளைகளே ஓதிருப்போம், சரி, வயோதிகம் காலமாக சில வாழ்வாதாரங்கள் காரணமாக நம்ம குர்ஆனுடைய டச் அப் இல்லாம போயிருக்கும், அப்படியே மறந்துருக்கும். அந்த குர்ஆனுடைய கல்வி எடுக்கணும், நாம அதை திரும்ப எடுக்கணும். முதியவர்களுக்கு ஒரு மதரசா வேணும். எப்படி சிறுவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மாலையில் நாம மதரசா நடத்துறோமோ அதுபோல வாரத்திற்கு ஒரு முறையோ இருமுறையோ இன்ஷா அல்லாஹ் முதியவர்களுக்காக மதரசா நடத்தப்படும். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் தயாரா? கண்டிப்பா. ஏன்னா ஒரு வருத்தமான செய்தி என்னன்னா, நாங்கள் உம்ரா போகும்போது 2018 2018 நாங்கள் உம்ரா போகும்பொழுது உம்ரா எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம லார்ஜில் ரூமில் நம்ம தங்கும் பொழுது எனக்கு கூட பள்ளப்பட்டியிலேருந்து ஒரு அப்பா, பள்ளப்பட்டியில் கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 60-62 வயசு இருக்கும். நல்ல ஆஜானு பாகுவாக நல்ல திடமாகத்தான் இருக்கிறார். குறிப்பாக ஒரு ஊர் என்னென்னா பள்ளப்பட்டி. பள்ளப்பட்டியில் நமக்கு எல்லாம் தெரியும், ஆலிம்கள் நிறைந்த ஊர் பள்ளப்பட்டி. அப்போ நான் அப்படியே உட்காந்து ரூம்ல இருக்கும் பொழுது அப்படியே உட்காந்து அப்படி குர்ஆன் ஓதிட்டு இருப்பேன். நம்ம தான் இப்போ மொபைல்ல தான் வந்துட்டேன், உட்காந்து அல்லாஹ் எளிய முறையில் நமக்கு தந்திருக்கிறானே, அப்படியே நம்ம குர்ஆனை பார்த்து அப்படியே ஓதிட்டே மொபைலை பார்த்து அப்படியே ஓதிட்டே இருக்கும் பொழுது அந்த அப்பா ஒன்று வாங்க குர்ஆன் எடுத்து அப்படியே உட்காந்து ஓதிட்டே இருந்தாங்க. நான் ரொம்ப நாள் சரி அப்பா நல்லா ஓதுவாங்க போல அப்படின்னு, சரி நம்ம ஓதிட்டு இருக்காம அப்பா ஒரு சூறா ஓத சொல்லுவோம்னு, அப்பா நீங்க ஓதுங்களேன்னு சொல்றேன், ஒரு அழுதுட்டாருங்க. அந்த அவரே குர்ஆனை பார்த்து தேம்பி தேம்பி என்னை பார்த்து தேம்பி தேம்பி அழுது குர்ஆனை எடுத்து முத்தமிட்டு, ஏன்பா அழுவுறியன்னு கேட்டேன். அவர் ஒரே வார்த்தை சொன்னாரு, எனக்கு ஓத தெரியாது ஆலிம்சா, 62 வயசு,
உம்ரா செஞ்ச வந்த அதுவும் ஆலிம்கள் நிறைந்த ஊர்ல இருக்கக்கூடிய மனிதர் சொன்ன வார்த்தை எனக்கு ஓத தெரியல அசரத்தை எனக்கு சொல்லித்தர முடியுமான்னு கேட்டாங்க. அப்ப உண்மையில எனக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு, ஏன் அப்பா இப்படி சொல்றீன்னு கேட்டா, அவங்க சொல்றாங்க ஏன் நீங்க மதரசாக்கெல்லாம் போலையா அப்படின்னு கேட்டா, இல்ல சிறுத்து போனேன் மதரசால ஓதும் பொழுது எனக்கு சரியா நான் சரியா ஓதலன்னு அஜரத்து அடிச்சாங்க. எங்க பாப்பா சும்மா இருக்காம ஏமாவன ஏன்டா அடிச்ச அப்படின்னு என்னைய இமாம போய் அடிக்க போயிட்டாரு, அதனால நீ ஓதுனது போதுராசான்னு மூடி அனுப்பி வச்சுட்டாரு. அந்த அப்பு மூணுதான் குருவான, அப்பு மூணுதான். அப்புறம் இந்த நிலைமை ஆயிட்டு பாருங்க, இந்த நிலைமை ஆயிட்டு பாருங்க. அப்படின்னா அன்பிற்கிடையவர்களை இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும் சமுதாயத்திலே. ஒரு அசரத் ஒரு உஸ்தாத் மாணவரை கண்டிக்கிறார் அப்படின்னா அவரோட நலனுக்காக அடிக்கிறாருன்னா அக்கறைக்காக. அப்ப அவர் சொல்ல எவ்வளவு வேதனை போறாரு பாருங்க. அப்ப அடிச்சாரு, அதோட நான் முடி வச்சேன், அந்த தொடர்பு இல்லாம போயிட்டா சரி அப்படின்னு வருத்தப்பட்டேன். இந்த நிலைமையை விட்டு அல்லாஹ் நம் சமுதாய மக்களை பாதுகாப்பானாக இன்ஷா அல்லாஹ். நிர்வாகம் முதியவர்களுக்காக வேண்டி அவர்களுக்கு பாடத்தில் அவர்களின் குர்ஆனுக்கு அக்கறை கொடுத்து அவருடைய ஓதலுக்கு அக்கறை கொடுத்து நடத்தக்கூடிய நிர்வாகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள் பாலிப்பானார். அடுத்து மிகவும் குறிப்பாக அன்பிற்கிடையவர்களே, நான் இந்த ஊருக்கு வந்த பிறகே எனக்கு ஒரு ஆசை, அல்ஹம்துலில்லாஹ் இந்த வரக்கூடிய நிர்வாகம் அதை கபூல் செய்யக்கூடிய நிர்வாகமாக அல்லாஹ் அமைத்து தருவானாக. பெண்கள் மதரசா மிக முக்கியமான ஒன்று. பெண்களுடைய ஈமான் இன்றைக்கு களவாடப்படுகிறது, அவருடைய வாழ்க்கை முறை தடம் புரண்டு தடுமாறி செல்கிறது. நாம பிள்ளைகளை ஒரு காலமும் குறை சொல்வதல்ல, நாம பிள்ளைகள் என்றைக்குமே ஏஜ் 8 பிறகு அதற்கு முன்பதும் இருந்தும் சரி எப்படி வளர்க்கப்பட்டவர்கள் தெரியுமா? பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்கிற பொழுது துணிஞ்ச தலை நிமிராம போயிட்டு வரணும் அப்படின்னு நம்ம உம்மாமார்கள் சொல்வார்கள். உங்கள் அக்காவும் எங்கள் அக்காவும் எங்கள் தங்கையும் உங்கள் தங்கையும் அப்படித்தான் வீட்டில் வளர்க்கப்பட்டார்கள். நம்ம பிள்ளைகளை குறை சொல்வதற்கு அல்ல. கடந்த ஐந்து ஆண்டுகளிலே என்ன ஆய்வறிக்கை தெரியுமா? அன்பிற்கிடையவர்களை, நம்முடைய பிள்ளைகள் அடுத்தவர்களோடு ஓடி போகக்கூடிய அவலங்கள். சென்னை இதற்கு முதலிடம், இரண்டாவது ஈரோடு, மூன்றாவது திருப்பூர், கோவை, இது போன்ற பகுதிகள். ஏன் இந்த அவலங்கள் ஏற்படுகிறது? நாம வீட்டில் இருக்கிறவரை நம்முடைய நம்முறைக்கு கீழாக நம் கண்களுக்கு உள்ளாக இருக்கிற அளவிற்கு அவர்கள் நல்லதாக இருக்கிறார்கள். வெளியிலே அடுத்த பிள்ளைகளோடு மாற்று மத சகோதரிகளோடு பழகிற பொழுது இவர்களுடைய லைஃப் ஸ்டைலும் மாறுது. நாம என்ன போதித்தாலும் அங்கு மாறுகிறது. அப்படி அது மாறாம இருக்கணும்னா பசுமரத்து ஆணியை போல சின்ன வயதில் இருந்தே ஒழுக்கத்தை, பண்பாட்டை, நாகரிகத்தை வளர்க்கணும். மொபைல் கொடுத்து அதனால என் புள்ள கெட்டு போயிட்டுன்னு சொல்லாதீங்க. உண்மையான ஈமானும் தக்குவாவும் பிள்ளைகளுக்கு வளர்க்கப்பட்டால் தவறான வெப்சைட்ல போறதை தடுக்கும் தக்குவா அங்க இருந்தா, தவறான பாதையில் செல்வதை விட்டு தடுக்கும். குறிப்பா ஏன் பெண்கள் சொல்ற அப்படின்னா, அன்பிற்கிடையவர்களை, ஒரு ஆண் வழி தவறுது என்பது அவனோடு முடிந்துவிடும். ஒரு பெண் தவறு இழைத்தால் அந்த ஜெனரேஷன் அவள் மூலமாக இருக்கக்கூடிய அவரை